ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல 85வது நாள் 3வது ப்ரமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தகுதியே இல்லாத ஒருத்தரை தேர்வு பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க. பிரியங்கா நிரூப சொல்லிட்டு இருக்காங்க. நிரூப் பிரியங்காவை பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து தற்போது வந்திருக்கிற 3வது ப்ரமோவில் தாமரைக்கும் சஞ்சீவுக்கும் செம்மையாக சண்டை வந்திருக்கு. இப்போ வரைக்கும் தாமரை செல்வி அப்பாவியா இல்லை அந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய ஆடியன்ஸ்க்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த தடவையும் தாமரை செல்வி தன்னோட ஸ்லாங்கில் ஏதோ சொல்ல போக சஞ்சீவ் அவங்கள வச்சு செஞ்சிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்ல பிரியங்கா தாமரை கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஜெயிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாமரை யார் ஜெயித்தாலும் சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை. அடுத்து எல்லாரும் டைனிங் டேபிள் விட்டு எழுந்து களைஞ்சி போகிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் களைஞ்சி போயிட்டு இருக்கும்போது சஞ்சீவ் தாமரை கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னங்க பேசிட்டுருக்கீங்க, ஜெயிக்கிறது கூட தெரியாமல் பிக்பாஸும் உங்கள் மாமியார் கூட பார்ப்பாங்களாமா, அப்படியே எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. இங்கே வாழை உட்காந்து பேசுங்க, வாங்க இங்கே உட்காந்து பேசுங்க அப்படின்னு தாமரை வழக்கம் போல் கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காதிங்க அப்படின்னு சொல்ல சஞ்சீவ் அதுக்கு ஏதோ சொல்ல வராரு. தாமரை வழக்கம் போல் எதிரில் இருக்கிறவங்கள பேச விடாமல் முரட்டுத்தனமாக ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறப்போ தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யார் ஜெயித்தாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி பழைய புராணத்தையே பாடுறாங்க. அங்கிருந்த எல்லாரும் செம்ம கடுப்பாயிட்டாங்க போல இருக்கு. உனக்கு இந்த டாஸ்கில் ஜெயிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா ஸ்ட்ராங்காக தாமரைக்கிட்ட கேட்குறாங்க. தாமரை என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஜெயிக்க வேணாம் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. ஸோ தாமரை இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் இருந்து வெளியேற அவங்க வாயாலேயே உறுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஆனால் இது அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனா இல்லை இதுவும் மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.